அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெறுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு மின்சாரத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்து வருபவர் செந்தில் பாலாஜி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ், அப்ளை நவ். இவர் மீது பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறது. டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறி வருகிறார். கள்ளச்சாராய மரணங்களுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று குற்றம் சாட்டியதோடு அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார். மேலும் இது தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு அளித்துள்ளார். இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை, கரூர், கோவை ஆகிய இடங்களில் உள்ள செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்கள் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்கள், கரூர் ராமகிருஷ்ணாபுரத்தில் உள்ள செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் தொடர்புடைய இடங்கள் உள்ளிட்ட சுமார் 40 இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியிடவில்லை என்றும் சோதனைக்கு பின்பே இது குறித்த முழு விவரம் தெரிய வரும் என்றும் கூறப்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது எதிர்கட்சிகள் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டி வரும் நிலையில் செந்தில் பாலாஜி வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெறுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ், அப்ளை நவ்.